இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இறைவனுடைய கடாட்சம் வீட்டில் இருக்கா, இது எப்படி தெரியும்? இறைவனுடைய கடாட்சம் எனக்கு இருக்கா, எனக்கு எப்படி தெரியும்? ஆன்மீக கடாட்சம் எனக்கு இருக்கா, எப்படி தெரியும்? ஜாதகத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா குரு நன்னாக இருந்தது, கோச்சாரம் பிரசன்னம். அதே சமயத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு நன்னாக இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா, எனக்கு குரு கடாட்சமும் தெய்வ கடாட்சமும் என் வீட்லேயும் எனக்கு இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, வீட்டுக்குள்ளே சுவாமி படத்துக்கு போகும்பொழுது, சுவாமி ரூமுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அழகாக பூ சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு இருப்பேன், பூஜையெல்லாம் பண்ணும்போது புஷ்பங்கள் விழுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் ரெண்டு. அடுத்தது, எந்த கோயிலுக்கு போனாலும் தரிசனம், அப்படியே வண்டியில் போயிட்டு போயிட்டு திரும்பி பார்த்துட்டு இருப்பேன், கரெக்டாக தீபாரணம் நடக்கும். வண்டியில் போவே திரும்பி பார்ப்போம், கரெக்டாக அர்ச்சனை நடக்கும். நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக ஸ்க்ரீன் திறக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குட் சைன், ஒரு பெரிய நிமித்தம். ஒரு நபரை நினைப்பில் ஒரு கால் பண்ணுவாள், ஒரு நபரை நினைப்பில் எதிர்த்தாப்பில் வந்து நிற்பா. எப்படி இதெல்லாம் நடக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்கே. இப்போ தெய்வ அனுகிரகம் எனக்கு நிறையா இருந்துட்டுருக்கு. திடீர்னு யாரையா வீட்டுக்கு போவேல், யார்ட்டையா பேச போவேல், வரையா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போவா, அத்தனை கூட்டம் இருக்கும், நீங்கள் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டுருப்பேன். நான் எதிர்பாராத தரிசனம், எதிர்பாராத அபிஷேகம், எதிர்பாராத விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்கிறதை உங்களால் உணர முடியும். உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி காலையில் கிளம்பும் போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ பிரசாதம் வருது, நிமித்தமாக பிரசாதம் வருது. அதே மாதிரி சுப சகுனங்கள்னு சொல்லுவாள், கருடர் பறக்கிறத பார்க்கறது, பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வர்றது, அதே மாதிரி பசுமாடுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, மயில் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, இது போன்ற பல சுப சகுனங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என் வீட்டிலையும் எனக்குள்ளேயும் தெய்வீகத்தன்மை நிறைந்து இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி சுப சகுனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை வைத்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஒரு ஹோமம் நினச்சா உடனே நடக்கிறது, நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், டக்குன்னு அதை டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுப சகுனமாக இருந்துட்டுருக்கு. அப்போ வீட்டில் ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு புத்திர பாக்கியம், வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். இல்லை சார், இதெல்லாம் எனக்கு மாறாக அப்படியே நடக்கிறது சார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணியே ஆகணும், அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆகணும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரசாரத்தில் எனக்குள்ள ஆன்மீகத்தன்மை இருப்பதை, எனக்குள்ள தெய்வ அனுகிரகம் இருப்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது, என் வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதா எப்படி தெரிந்து கொள்வது, இதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதான் நிறைய விஷயங்கள். நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பேட்ச் நடந்துட்டுருக்கு, பேட்ச் 2 ஆரம்பிக்க போகிறது. இப்போ தான் இது ஃபஸ்ட்டு பேட்சில் 4-5 நாளாக போயின்ட்டுருக்கு. இதில் அடுத்த பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்க இப்போவே புக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பேட்ஜில் இருக்கிறவங்க அப்படியே அடுத்த பேட்ஜுக்கும் வருவாங்க. அடுத்த பேட்ஜும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதா, 7397394829 இதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கை பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான லெக்சர். அதே மாதிரி 27ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் யாத்திரை, அபிஷேகத்துக்கு நிறையா பேர் கொடுத்துருக்காங்க, ஹோமத்துக்கு நிறையா பேர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரயாணம், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தியை பார்க்கக்கூடிய நாள் 27ஆம் தேதி. சரி, மீண்டும் சந்திப்போம். இதே போன்று நாளை வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.